போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலா கல்பக்கம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து ரொம்ப 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 எல்லாருக்கும் பிடிச்சத எக் ரோலிங் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் என்னன்னு. நாலு முட்டை எடுத்துக்கிறோம். நான் ரெண்டு வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கிறேன். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கிறேன் பொடி பொடியா. பூண்டு எடுத்துக்கிறேன் ஒரு மூணு பல்லு. இப்ப பாக்கலாம் வாங்க. இப்ப வந்து நம்ம இந்த வானல்ல வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் பாயிட்டோம். இப்ப வந்து நம்ம இந்த வானல்ல வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம இந்த பூண்டு நசுக்கி நல்லா வச்சுக்கிறோம், அது போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் அஞ்சு வச்சுக்கிறேனே அதுவும் போட்டுக்கலாம் பொடி பொடியா. கடைசியா தக்காளி போட்டுக்கலாம். நம்ம முதல்ல இதை கலரி விட்டுமே இருக்கலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா கலரலாம். இது உங்களுக்கும் பிடிக்கும், பசங்களுக்கும் நல்லா பிடிக்கும். சேர்ந்து பாருங்க. நானே பாருங்க. இப்ப நான் அஞ்சு வச்சு ஒரு தக்காளி இருக்குது, அதோ போட்டுக்கிறேன் பொடி பொடியா. திங்கலாம் அந்த ஒரு ஒரு தக்காளி பொடி பொடியா அரிஞ்சோமே, அதை நல்லா திங்கிக்கலாம். பார்த்துனே வாங்க. இப்ப வந்து நான் கொஞ்சமா மஞ்சத்தூள் போடுறேன். உங்களுக்கு அந்த பச்சை மிளகாய் காரம் போதும்னா விட்டுருங்க. நான் வந்து கொஞ்சம் காரத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் நான். ஏன்னா பிரெட்டுக்கு அதுக்கு தான் நல்லா இருக்கும். நான் கொஞ்சம் சிக்கன் மசாலா கூட போடுறேன் பாருங்க. அப்படியே நல்லா கிண்டினே இருங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த பிரெட்ல போட்டு இந்த முட்டை எல்லாம் போட்டு ரோல் பண்ணிட்டு நம்ம வந்து எண்ணெயில தான் வேக வைக்க போறோம். இப்போ இந்த நாலு முட்டையை நான் உடச்சு வச்சுக்கிறேனே, அது வந்து நான் இந்த வானல்ல இப்ப வந்து காந்துக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா காந்துக்கலாம். பாருங்க நல்லா காந்துக்கிறேன் நானு. நல்லா பொடி மாசு மீறி நல்லா வரணும் இந்த முட்டை. இப்போ வந்து நான் கொஞ்சமா பெப்பர் வேற போட்டுக்கிறேன். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பரு. திரும்பி நல்லா நம்ம வந்து இந்த முட்டையை நல்லா பொடி மாசு நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பிரெட்டு உள்ள வந்து ரோல் பண்ணி வைக்கணுமா, அதுக்கு தான் நல்லா நல்லா அப்படியே நல்லா கொத்து கொத்தா அப்படியே நம்ம இந்த கண்ணியாலே நல்லா கொத்து கொத்தா செய்யலாம். அப்படியே உடச்சி விட்டுருங்க அப்படியே கண்ணியாலே. அப்பதான் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். பசங்களுக்கு நல்லா பிடிக்கும். நீங்க சேஞ்சு கொடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கும். நம்ம கொஞ்சம் வந்து அடுப்ப வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டை வந்து நம்ம இந்த கூட வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். நல்லா அப்படியே கலரி தெரியும். நல்லா உதிரி உதிரி உதிரியா வந்து போச்சு நல்லா முட்டை. இப்போ வந்து நம்ம இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நல்லா சூப்பரா இருக்கும் டிஷ். இப்போ வந்து நான் அடுப்ப வந்து நிறுத்திடுறேன். ரெண்டு ஸ்பூன் மூணு ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கிற கடல மாவு. ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கிறேன்.
உப்பு போட்டுக்கணும். தூள் போட்டுக்கலாம், காரத்தூள். ஏன்னா வந்து அந்த பிரெட் சப்புன்னு இருக்கும், அதனால இந்த கடலை மாவு அரிசி மாவு காரத்தூள் எல்லாத்தையும் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு தோசையாவது ஊத்தி கொடு. உனக்கு நித்தமா தண்ணி ஊத்தி கலந்துக்கலாம் பாருங்க. கடல மாவு அரிசி மாவு காரத்தூள் உப்பு போட்டு நல்லா கலையிருக்கிறேன் நானு. இப்ப பாத்திருப்பீங்க, கடல மாவு அரிசி மாவு காரத்தூள் உப்பு போட்டேன் நானு. கடல மாவு அரிசி மாவு காரத்தூள் உப்பு போட்டேன் நானு. இப்ப கொஞ்சம் நான் வந்து இந்த பஜ்ஜி மாவு பாலாஜி பஜ்ஜி மாவு கொஞ்சம் கலந்துக்கிறேன் நானு. பிரெட்டை வந்து ஊட்டிட்டேன். இப்ப இது உள்ள வந்து முட்டை நான் போடுறேன் பாருங்க. பிரெட் உள்ள இப்ப நம்ம வானல்ல போடுறோம் பாருங்க எப்படி போடுறோன்னு. இப்ப நாங்க ஒன்னொன்னு ரோல் சேரோம், நீங்க பாருங்க எப்படி சேரோம். நாங்க நான் வந்து இப்ப சின்ன பிரெட் தான் நான் வச்சிருந்தேன், எல்லாரும் பண்றேன். கொஞ்சம் பெருசா வாங்கிங்க நீங்க, ஏன்னா சின்னதா இங்கிலீஷ் கடையில எல்லாம் நான் அதுதான் வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு பெருசா கிடைச்சா நல்லா இருக்கும். தண்ணியில வந்து நம்ம திருப்ப கூடாது, பொரியமா வந்து இந்த தோசை கண்டி இல்ல அதுலதான் திருப்பணும். நம்ம பாருங்க கொஞ்சம் பொரியமா திருப்புங்க, சூப்பரா இருக்கும். இந்த இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பாருங்க. இன்னொன்னு நாங்க போ அதுலயே வானதுலயே நம்ம போட்டோம். நம்ம இன்னொன்னு கல்லல்ல நீங்க வந்து பிரெட் ரோல் எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் சாமியான ரெசிபி எல்லாருக்கும் பிடிக்கும். சின்ன பசங்க இப்ப லாக்டவுன்னால வந்து சின்ன பசங்க ஸ்நாக்ஸ் வேணும் கேட்குறாங்க. அப்ப வந்து நீங்க வந்து இந்த பிரெட் எக் ரோலிங் வந்து பண்ணீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன பசங்க. எல்லாருக்குமே பிடிக்கும், குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும். செம்மையா இருக்குது, டேஸ்டாவும் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், மறக்காம சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. வேற ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. ஒரு நெக்ஸ்ட் வீடியோ ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்க வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணாதான் நாங்க விடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். டேக் கேர், டாடா பை, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.